ராகுல் காந்தி இன்று தனது 54வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு நாடு முழுக்க அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டு மக்களுக்கான அர்ப்பணிப்பு ராகுலை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும், தொடர்ந்து முன்னேற வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவிகளை வழங்கும் நோக்கில் போக்சோ வலைதளம், தனிநபர் பராமரிப்பு திட்ட செயலி, குழந்தை பராமரிப்பு இல்லங்களை ஆய்வு செய்வதற்கான செயலி, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான கைபேசி செயலி உள்ளிட்டவைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவு மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் வீண் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விமானத்தில் தீவிர சோதனை நடைபெற்றது. விமானங்களுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அம்மாநில சுற்றுலா தலங்களில் ஒன்றான ரிஷிகொண்டா மலைப்பகுதியில் ₹500 கோடி மதிப்பில் அரண்மனை போன்ற பங்களாவை கட்டியது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பங்களா தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ்தல பக்கத்தில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி பகிர்ந்து இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அதிபர் புதின் வருகையை ஒட்டி பியாங்காங் விமான நிலையம் விரைந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதிபரை நேரடியாக வரவேற்றார். அதிபர் புதினுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரானில் பெண்கள் ஹிஜாப் அணிய நிர்பந்திக்கப்படுவதற்கும் மரண தண்டனைக்கும் எதிராக போராடிய பெண் பத்திரிகையாளரும் சமூக செயல்பாட்டாளருமான நர்கிஸ் முகமதி கடந்த 2021 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2023 அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டும் பிரச்சாரம் செய்த குற்றத்திற்காக கூடுதலாக 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளது. ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்று அசத்திய இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பின்லாந்தில் நடைபெறும் பாவோன் உரிமை போட்டிகளில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்த முறை 85.97 மீட்டர்கள் ஈட்டியை எறிந்தது அவருக்கு தங்க பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளது. யூரோகோப்பை கால்பந்து தொடரில் ஜார்ஜியா அணிக்கு எதிரான போட்டியில் துருக்கி அணிக்காக களமிறங்கிய இளம் வீரர் அர்டாக்லர், 19 வயதான இவர் அறிமுக போட்டியில் கோல் அடித்த இளம் வீரர் என்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சாதனையை தற்போது முறியடித்துள்ளார்.